அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ் ஸ்பெஷல் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சித்திக்கோட பேர்டே பிளாக் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிளாக் தான் அன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதையும் சித்திக்குட்டியோட கொஞ்சம் மெமரிஸான பிக்சர்ஸும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னால் வீடியோவை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணனா மறக்காமல் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சித்திக்கோட பர்த்டே அன்னைக்கு நிறைய நிறைய விஷஸ் வந்துட்டே இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் எல்லாரும் வந்து விஷ் பண்ணது அவருக்கு பர்த்டே வரப்போகுதுன்னு சொன்னோனையுமே நிறைய பேர் வந்து ஞாபகம் வச்சு ரொம்ப அதுக்குள்ளேயே விஷ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பர்த்டே வரத்துக்கு முன்னாலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அவங்க விஷ் பண்ண எல்லாருக்குமே அண்ட் தென் சித்திக்காக துவா செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஜஸக்கல்லா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக தான் சித்திக்குட்டிக்கு வந்து பர்த்டே அந்த கேக் கட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு எவ்வளோ அன்னைக்கு நல்ல பிரகாசமாக இருந்தது மூஞ்சி நல்ல பொலிவாக இந்த கேக்கெல்லாம் பார்த்ததும் அண்டு நான் அதுக்கு பேர்தேக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் வந்து கேட்டிருந்தேன் உங்கள்கிட்ட கொஷின் கேட்டிருந்தேன் சித்திக்கு எந்த ஷர்ட்டை செலக்ட் பண்ணியிருந்தோம் சொல்லுங்கன்னு கரெக்டாக எல்லாரும் அந்த டார்க் ரெட் இருக்குது இல்லையா ரெட்டு லைக் ஆரஞ்ச் அந்த மாதிரி மாதிரி ஷர்ட் சொன்னீங்க பாப்பாக்கு எந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன் அதுவும் வந்து நிறைய பேர் கரெக்டாக வந்து சொல்லியிருந்தீங்க பாப்பாவுக்கு வந்து அந்த ஜீன் மாதிரி இருக்குல்ல ஸோ அதில் வந்துட்டு இருக்க கலர் ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணிருந்தோம் ஸோ இதுதான் வந்து சித்திக்கு ஃபைனலாக வந்துட்டு பர்த்டே ட்ரெஸ்ஸாக செலக்ட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் வந்து சூப்பராக கரெக்டாக வந்து ஆன்சர் சொல்லியிருந்தீங்க ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் கொஷின்னு கேட்டேன் அதுக்கும் எல்லாரும் வந்து சொல்லியிருந்தீங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஷர்ட் தான் வந்து எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு என்ன சுடின்னு பாத்தீங்கன்னா இந்த பொம்மை வந்து ஃபஸ்ட்டில் போட்டிருக்குல்ல இது எனக்கு போனோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு அதுதான் வந்து எடுத்திருந்தேன் நல்லா இருக்குல்ல பர்த்டே அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து டெக்கரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சும்மா பலூன்ஸ் தான் பலூனால் டெக்கரேட் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சித்திக்கு சின்ன பிள்ளைலேருந்து பலூன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ ஜஸ்ட்டு ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் வீட்டில் எப்போயுமே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதோட நம்ம வாங்கியிருந்தோம்ல நான் போன பிளாக்ல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் பர்த்டே ஷாப்பிங் பிளாக் அதில் கொஞ்சம் வாங்கியிருந்தது அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சு தான் வந்து டெக்கரேஷன்ஸ்க்காக இருந்தோம் பாப்பாவே வச்சுட்டு வந்துட்டு சுத்தமாக முடியல ஆல்மோஸ்ட் வந்து மூணு நாலு மணி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இது நம்மளோட ஹாப்பினஸ்க்காக பண்ணுறது தான் இல்லையா ஏன்னா யாரையுமே எல்லாம் கூப்பிடல யாரையும் வந்து இன்வைட்லாம் பண்ணல கொரோனா டைம் அந்த மாதிரி இதில் கேதரிங்ஸ்லாம் வந்து அலோடு கிடையாது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பர்த்டே பார்ட்டி பண்ணி ஃபைன் வந்து அவங்க வந்து பே பண்ணியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே பார்ட்டி பண்ணுறவங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் திரம்ஸ் வந்து கலந்துக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் திரம்ஸ் ஸோ இந்த மாதிரி மாதிரி வந்து சார்ஜஸ்லாம் வேற இருக்குது இது ஏன் நமக்கு தேவையில்லாதது சும்மா நார்மலாக பண்ணுறது தானே பிள்ளையோட ஹாப்பினஸ்க்காக தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நாங்களாகவே தான் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்திக்கா குட்டி இருக்காங்க இதை விட வேற எந்த கெஸ்ட்டுமே வந்து சித்திக்கு வந்து ஒரு இதாக இருக்காது அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தோஸ்து கிடச்சிருச்சு வீட்டிலையே அப்படிங்கிறதுனால ஸோ அவர் பாப்பாவோட வந்துட்டு செம்ம ஜாலியாக பலூன் எல்லாம் பாப்பாவுக்கு பாப்பாக்கு பலூன் எல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது பாப்பாவுக்கு அந்த பலூன் பார்க்குறது இருந்தது அதை வந்து இப்படி இப்படி கீரி கீரிட்டு உட்காந்து அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு கேட்டுக்கிட்டு ஸோ நாங்களாவே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் மாதிரி சுத்திக்கு பிடிக்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் அது வந்து என்னோட சாரி அந்த சாரி வந்து வச்சா பேக்ரவுண்டுக்கு போட்டோக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இது வந்து ஹாப்பி பர்த்டே இது இது வந்துட்டு ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருந்தது தான் ஸோ ஆல்ரெடி இருந்தது பிளஸ் இப்போ வாங்கினது அந்த மாதிரி இருக்கிறத வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் டெக்கோர் மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர் சித்திகோட பர்த்டேனு பார்த்திங்கன்னா ஷார்ஜா வீட்டில் இருக்கும் போது நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா யாருமேலாம் வீட்டுக்கு வரல அப்போ தான் வந்து கொரோனா வந்து அப்படியே உக்கிரமா ஸ்டார்ட் ஆன நேரம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தான் ஸ்டார்டிங் அது ஸோ வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வீடியோ கால் அந்த மாதிரி இதில் தான் கேக்லாம் வந்து கட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் ஷார்ஜா வீட்டில் டெக்கரேஷன்ஸ்லாம் இன்னும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்போம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடு அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று வரும் ஸோ அந்த வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் பட் இந்த வீட்டில் வந்து இடத்தை கவர் பண்ணி ஓகே இந்த இடத்துல கேக் கட் பண்ணலாம் ஜஸ்ட் கேக் கட்டிங் பண்ற இடத்த மட்டும் சித்திக்காக வந்து அழகா பலூன்ஸ் வச்சு பண்ணியிருந்தோம் யாராவது வீட்டுக்கெல்லாம் வரதா இருந்தால் தீம் மாதிரி கேக் ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பயுமே யூஸ்வலாக நினைப்போம் ஆனால் லாஸ்ட் இயரும் இந்த இயரும் பார்த்தீங்கன்னா அப்படி ஆர்டர் பண்ணி அதாவது எங்களுக்கு இந்த தீம் வேணும் தீம்லலாம் வந்து கேக் வாங்கலை ஜஸ்ட்டு சித்திக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கினது அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் தீம் சொல்லி ஆர்டர் பண்ணி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கேக் வாங்கினோம் ஸ்பைடர் மேன் கேக்கு அப்புறம் வந்துட்டு லேயர் கேக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி வாங்கினோம் பட் இந்த டைம் அவருக்கு வந்து என்ன கேக் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவரோட ஃபேவரட்டு சாக்லேட் ஃப்ளேவர் கேக் தான் அவர் வந்து வந்து கேட்டிருந்தாரு அண்ட் பாப்பாக்கு எடுத்த ட்ரெஸ் வந்து இதுதான் நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்க இது வந்து பாப்பாக்கு போட்டால் நல்லா இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் காட்டன் இது நான் உங்கள்கிட்ட சொன்னே இல்லையா நம்ம ஃபங்க்ஷனல் யூஸ் அப்படின்னாலும் பாப்பாக்கு இது வந்து நல்ல கன்வீனியண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இது ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப பிரிட்டியாக இருந்தாங்க அன்னைக்கு நம்ம பிரின்சஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் உள்ளுக்குள்ள வந்து லெகின்ஸ் வந்து அதோட வராது மட்டும் தனியாக தான் வரும் இது வந்து செப்பரேட்டாக உள்ளது தான் ஸோ இந்த இதுதான் வந்து அண்ணனோட பேர்டே ஃபஸ்ட் டைம் அண்ணன் கூட இருந்து நம்ம குட்டி பாப்பா வந்து செலப்ரேட் பண்ணாங்க இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் அல்மோஸ்ட் பாப்பா வந்து காலையிலேருந்து நான் தூங்க ஓகே எவ்வளவோ ட்ரை பண்ணேன் நாங்கள் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்க முதல்ல நான் பாப்பாவுக்கு தூங்க ஓகே நான் ட்ரை பண்ணேன் ஆனால் பாப்பா அப்போல்லாம் தூங்கவே இல்லை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு வெட்டு போகிற நேரத்தில் வந்து பாப்பா வந்து தூங்கிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறம் கேக் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க முன்னாடியே நாங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே கேக் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் அவங்க வந்து செஞ்சு வைக்கிறோம் பட் நாங்கள் வந்து சீசஸில் தான் எப்பயுமே வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணுவோம் அவங்க வந்து சொன்னாங்க சீசஸ் வந்து இங்கே நாங்கள் இருக்க ஏரியாவில் பக்கத்தில் வந்து டெலிவரி இல்லை ஸோ நீங்கள் தான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஹஸ்பண்ட் வந்து சீசஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க எப்பயுமே பழக்கம் அதுதான் சீசஸில் தான் சித்திக்கு வந்து கேக் வாங்குறது பழக்கம் அப்படிங்கிறதுனால சாக்லேட்ஸு அப்புறம் அவருகேட்ட வந்து சாக்லேட் கேக் தான் அவர் வந்து கேட்டாரு அதுவும் வந்து வாங்கியிருந்தோம் சாக்லேட் கேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து எங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க நாங்கள் வாட்ஸ்அப்பில் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம் ஸோ வாட்ஸ்அப்லேயே பிக்ஸ் எல்லாம் அனுப்புனாங்க சாக்லேட்டு ட்ரஃபுல் அப்புறம் சாக்லேட் ஃபட்ஜ் அதுக்கப்புறம் சாக்லேட் கேலக்ஸி இது எல்லாமே சித்திக்கு வந்து கேலக்ஸி தான் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன் இருக்க மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் இது இந்த ஒரு பனானாஸ் அண்டு பைஜாமாஸ் இருக்குல்ல பனானாஸ் அண்ட் பைஜாமாஸ் அது வந்து நாங்கள் சித்திக்கு வந்து தேர்ட் பர்த்டேக்கு வாங்கினதுங்க இன்னுமுமே சூப்பராக வந்துட்டு இந்த டேபிள் மேட் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாய்க்குள்ளது உள்ளது வந்து ப்ளூ கலரில் இருக்குது கேர்ளுக்குனா பிங்க் கலரில் இருக்கும் அண்ட் ஒன் டைம் நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து உள்ளத்துக்கு நம்ம பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலி நம்ம சூப்பராக நம்ம கேக் வந்து வந்துடுச்சு பர்த்டே கேக்கு செம்ம டேஸ்டாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்ல அட்ராக்டிவாக இருந்தது சூப்பராக இருந்தது அது சீசர்ஸில் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க கேக்கு சாப்பிடுற மாதிரியே இருக்காது வாயில போட்டோன்னு அப்படியே கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு இருக்கும் நல்ல குவாலிட்டின்னு சொல்லலாம் சூப்பரா இருக்கும் அதனாலதான் எங்களுக்கு அது வந்து சித்திக்கு எப்பயுமே அது வந்து ஒரு பழக்கமாகவே வாங்குறது எப்போயுமே வந்து இந்த மாதிரி பர்த்டே இந்த மாதிரியான குட்டி குட்டி ஃபங்க்ஷன்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா நாட் ஓன்லி கேக்கு அதோட சாக்லேட் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காரமாகவும் ஏதாவது கொடுப்பாங்க சில பேர் வீட்டில் மிக்சரு சிப்ஸு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லை பப்ஸு இந்த மாதிரி சீசர்ஸில் வந்து பேக்கரி ஐட்டம்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே பப்ஸ் எல்லாம் கூட வச்சுருப்பாங்க ஸோ நாங்கள் வந்து சிக்கன் பப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஓகே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நாங்களாகவே இது ரொம்ப பிளைனாக இருக்குது இப்படி லைட்டாக மேலே பிள்ளை தூவி விட்டோம் மாதிரி எமண்டம் கேண்டி இருக்குல்ல அதை வந்து நாங்களாவே ஸ்ப்ரெட் பண்ணோம் ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா கலர் கலராக அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ண பண்ண இன்னுமுமே கேக் வந்து ரொம்ப டெக்கரேஷன் ஆன மாதிரி ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்தது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தி குட்டி ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தார் எனக்கு என் புள்ள மூஞ்சில் வந்து அந்த சிரிப்பை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அலமதுலா ஸோ ச பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிள்ளைக்காக இன்னும் கொஞ்சம் சேரப் பண்ணலான்னு இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே சாங் யூடியூப்பில் வந்து ப்ளே பண்ணிகிட்டே டிவியில் அவருக்கு வந்து அந்த செட்டை செட்டப்லாம் போட்டாச்சு இந்த தலையில் இருக்க கூம்பு கூட அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தது தான் எப்பயுமே நாங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உடனே அந்த த்ரோ பண்ணிடாமல் நாங்கள் எப்போயுமே பத்திரமா ஒரு மெமரிஸாகவே வச்சுருப்போம் ஸோ அது அடுத்தடுத்த இதில் வந்து அவர் வந்து அதை யூஸ் பண்ணுறம்போது அவருக்கு இன்னமுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இப்படி தான் அன்னைக்கு வந்து பர்த்டே இதுக்கு வந்து செட்டப் பண்ணி கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு இருந்தது ஃபைனலி கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் வந்து கேமராலேயும் வந்து பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருந்தாங்க ஸோ நான் வந்து யூடியூப்க்கு ஜஸ்ட்டு ஃபோட்டோஸு அது பாப்பாவை தூக்கி வச்சுட்டே தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் இது ஒரு மெமரிஸ் தான் இல்லையா சுத்தி குட்டி வளர்ந்து கண்டிப்பாக பார்ப்பாரு ஒரு ஒரு பேர்தே வையும் அப்படிங்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தருணம் தான் ரொம்பவே ஹாப்பியான தருணம்னு சொல்லலாம் என்னென்னா அந்த கேண்டிலை வந்து ப்ளோ பண்ணுறது ஊதி ஊதி பண்ணுறது அது சித்திக்கு ரொம்ப காமெடியாக பண்ணிகிட்டு இருப்பார் சின்ன பிள்ளைலேருந்து இப்போயும் வந்து அதே மாதிரியே தான் பண்ணிட்டு நின்றார்

Yeah, try again. <laughs> <laughs> hey, <up> Hey, <laughs> happy birthday to. அந்த ஒரு செகண்டு அந்த ஹாப்பி பர்த்டேன்னு கத்துறது அந்த ப்ளோ பண்ணுறது அதுக்கு தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அப்படின்னு கூட நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் அந்த ஒரு அவர் ஒரு சந்தோஷப்பட்டார் இல்லைங்களா அதுக்கு தான் இவ்வளோ பெரிய இது ஸோ ஃபைனலி வந்து கேக்கும் வந்து ஃபுல்லாக அழகாக கட் பண்ணிட்டாரு அண்ட் அவரும் வந்து கொஞ்சம் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சாப்பிட்டுட்டு அண்டு இப்போ வந்து கேக் வந்து நம்ம பார்சல் இருக்கோம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கப்புறம் என்னோடய பெரியமா பொண்ணு என் அக்கா இங்கே இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்கும் கொண்டே நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேரை வந்தெல்லாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஏன்னா வந்து நமக்கும் அது ரிஸ்க்கு சின்ன பிள்ளை வச்சிருக்கோம் அண்டு வர்றவங்களும் சின்ன பிள்ளைங்களாம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் அது ரிஸ்க் ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம 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 ஃபேமிலியோடு இந்த மாதிரி கேதரிங்ஸ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா வந்து வெளியிலேருந்து யாரும் வந்து நம்மளாலேயும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அண்ட் ஃபைனலி நாங்கள் கேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கிளம்பிட்டோம் அண்டு போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து அன்னைக்கு சக்காத் பண்ணோம் சித்தி குட்டி தான் வந்து அவர் கையால வந்து சக்காத் கொடுத்தாரு ஃபுட் டேக் த டேக் த டேக் த அவங்கள்ட்ட Okay, okay, okay. Thank you. Okay. Thank you. Oh. Okay, thank you Chana. Thank you. Hmm. This lane எங்கள் வீட்டு சைடே பாத்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்துட்டு வீட்டிலலாம் ஒர்க் பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க அதுக்கப்புறம் நாத்தூர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தான் ஃபுட்டெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் இருந்தோம் அப்புறம் அக்கா வீட்டுக்கு போகிற வழியில் பாத்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு வந்து பெட்ரோல் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என் அக்கா வீட்டுக்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் அக்கா வீட்டு பிளாக் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் அவங்க வந்து அப்புறம் வீடு மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் எஸ் அவங்க வந்து இப்போ வேற வீடு வந்து மாறிட்டாங்க இது வந்து புது வீடு பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர் தெரிஞ்சிருக்கும் நானுமே இப்போ தான் இங்கே வரேன் ஸோ கேக் கொடுக்குறப்ப வந்தப்போ தான் நானே வந்து பார்த்தேன் போகணும் போகணும்னு நினைக்கிறது ஆனால் சுத்தமாக பாப்பா வச்சுட்டு டைம் ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுனால சும்மா நாளையிலலாம் நம்மளால போகவே முடியறதில்ல இந்த மாதிரி ஏதாவது நம்மளாவே ஒரு நாள் கிரியேட் பண்ணி அப்படிதான் போக வேண்டியதாக இருக்குது இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் ஏன்னா டைம் ஷெட்யூல் வந்துட்டு அந்தளவுக்கு எல்லாேருக்குமே ரொம்ப கரெக்டாக இருக்குது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா என் அக்காவும் வந்து ஒர்க் பண்ணிட்டுலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கும் வந்து டைம் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் நம்ம வந்து மீட் பண்ணாதான் சித்திக்குட்டி பர்த்டேக்காக அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கறி அதோட வந்து இடியாப்பம் ஸோ இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் சேமியா கஞ்சி டிப்பிக்கலாக நம்ம இது ஆகுனா என்ன டின்னர்னா என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன கறி அதோட வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஸோ இதான் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா அதோட ஒரு ஸ்வீட்டு ஸோ அந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அக்கா பையன் வந்து மொட்டை போட்டார் ஏன்னா இங்கே சம்மர் பயங்கரமாக தாங்கலை இல்லையா ஸோ அதுக்கு வந்து குட்டி பிள்ளைங்களாம் மொட்டை போடுறது ரொம்ப நல்லதுதான் ஸோ அதனால் வந்து அப்புறம் வந்து ஃப்ரீயாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக மொட்டை போட்டெல்லாம் உட்காந்துருந்தாரு ஸோ இப்போ வந்து சாப்பாடு வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க அன்னைக்கு நான் வந்து பிளானிங்கே கிடையாது நாங்கள் திடீர்னு தான் நாங்கள் வந்து வரோன்னு சொல்லிட்டு நான் காலையில் தான் சொன்னேன் நான் கேக் கட் பண்ணிட்டு நான் வரேன் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து நாங்கள் நினைக்கவே இல்லை நாங்கள் கேக் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சோம் பட் அவங்க அன்எக்பெக்டடாக அப்படியே சர்ப்ரைஸாக இல்லை சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்க ஸோ அதனால் அதுவும் நல்லா தான் இருந்தது டக்குன்னு சாப்பிட்டுட்டு அதோட வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா சரி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருந்தது அவங்களுக்கும் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ரொம்பவே ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபுல்ஃபில்டாக ரொம்பவே ஹாப்பியாக போன மாதிரி இருந்தது அலமது ரிண்டா சித்திக்கோட பேர்தே வந்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் துவா செஞ்சுருந்தீங்க அல்ஹம்துல்லா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது துவா செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜசாக் அல்லா இன்ஷால்லாம் இதே மாதிரி எனக்கும் எங்களுக்காக துவா செய்யுங்க அண்ட் என்றைக்கும் வந்து உங்கள் துவாவில் சித்திக்கையும் அப்புறம் நம்ம சித்திகா குட்டியையும் சேர்த்துக்கோங்க சித்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட வந்து வந்திருக்குது ஸோ இது இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இவங்களும் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தோம் அவருக்கு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க மைண்டே இல்லை நான் தான் சிரி சிரி போஸ் கொடு தம்பி இங்கே பாரு பாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவருக்கு கடமைக்கு தான் வச்சுட்டு இருந்தார் ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்கு அவர் காலையிலேருந்து பர்த்டே பாய் அப்படி இப்படி கூச்சி கூச்சி ஃபைனலி வந்து டயர்டாகி நின்றுட்டார் ஸோ இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நான் என்னென்ன கிஃப்ட்டுன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சித்திக்கு ரீசெண்டாக அந்த ட்ராக்கு ட்ரெயின் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால இது வந்துட்டு வாங்கியிருந்தாங்க சென்டர் பாயிண்ட்ல தான் வாங்கியிருக்காங்க நல்லாவே வந்து பெரிய ட்ராக் இது நல்ல பெருசா இருக்கும் நல்ல சூப்பர் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது இந்த இது இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு லீகோ செட்டு சித்திக்கு ரொம்ப ஃபேவரட் இல்லையா லீகோ ஸோ இதுவும் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அதில் அவருக்கு ஃபயர் ட்ரக் அந்த ஃபயர் ரெஸ்க்யூ இதெல்லாம் இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த இதுவும் வந்து வாங்கியிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நான் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இவருக்கு கிரியேட்டிவ் ரொம்ப பிடிக்கும் இந்த பெயிண்டிங் ஆர்ட் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டிஸ்ப்ளே மாதிரி ஒரு எல்இடி அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இருந்தது ஸோ இது என்னென்னா நம்ம வந்து அதிலே இது நிறைய பேர் மோஸ்ட்லி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இது வந்து ஸ்கெட்சு எல்லாமே இதிலே இருக்கும் நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் எழுதி எழுதி இப்படி இப்படி அழிப்போம் இல்லையா ஸோ இது எப்படின்னா அதிலே எழுதி உங்களுக்கு வந்து லைட்ஸ் இருக்கும் எல்இடி லைட்ஸ் வந்து நல்லா க்ளோவாகவும் அது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கிஃப்ட்ஸும் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து எடுத்திருந்தோம் அவர் ஆல்ரெடி ஒரு கிஃப்ட்டு நான் எடுத்திருந்தாரு லுலுலன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதையும் அழகாக வந்து பேக் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தாச்சு அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நான் எடுத்தது வந்து ஒரு ட்ராக்கு ஒன்றும் எடுத்திருந்தேன் அவர் வந்து அந்த ட்ராக்கு சம்மந்தமாக விளாடுறது ரொம்ப பிடிக்குமேன்னு இது வந்து நம்ம சாருக்கு எது வந்தாலும் நம்ம பாப்பாவும் அதில் ரெண்டு மொத்து முத்தி ரெண்டு அடி அடித்து விளாண்டு அதுக்கப்புறம் தான் அண்ணன்ட்ட கொடுக்குறது ஸோ இப்போ இவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க கைக்கு போகிறது அண்ட் இதுதான் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிளாக்ல நான் ஷேர் பண்ண பர்தே ஷாப்பிங் பிளாக அவர் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நின்னாரு ஸோ இதுவும் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அதோட இதுதான் நான் அவருக்கு சர்பிரைஸாக வந்து கிஃப்ட் பண்ணேன் அவருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து ஒரே ஒரு ஜீப் இருக்கும் இந்த ட்ராக்கை நீங்கள் என்ன மாதிரி வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பர்பான அந்த ஒர்த்தான ஒரு விளையாட்டு ஜாமான்னு நான் சொல்லுவேன் கிஃப்ட் பண்ணுறதுக்கும் சரி அண்ட் வீட்டில் பசங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கும் சரி இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ அதை நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்போ தான் நான் வந்து வாங்கினேன் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து அந்த எல்இடி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என் ஹஸ்பண்ட்க்கு அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது ஏதாவது ஒரு புதுசாக பார்த்தா நம்ம அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நினப்போம் இல்லையா ஸோ இதுதான் கலர் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அதில் நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம் நேம்ஸ் எழுதிக்கலாம் வாட் எவர் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது எனக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ரொம்ப எனக்கு தான் வந்து கிஃப்ட்ஸ் பிடிக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் தென் கிஃப்ட்டு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நானும் மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக அதெல்லாம் வாங்கவும் செய்வேன் கொடுக்கவும் செய்வேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிஃப்ட்ஸ் அப்படிலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக க்ளோ ஆகுது அப்படின்ட்டு ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அத்தாவை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அத்தாவோட விஷஸ் எப்போயுமே ஃபஸ்ட்டாகவே வந்துடும் அவரோட செல்ல பேரனுக்கு அம்மா என்ன எப்போதும் போல் என்னை காலையிலே வந்து சித்திக்கு வந்து விஷ் பண்ணிட்டாங்க ஸோ அத்தா அம்மாவும் சித்திக்கோட இந்த பர்த்டே ப்ளாக்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்களோட பிக்சர்ஸை நான் இதில் ஆட் பண்ணேன் எடுத்தோட என்னோட அத்தா பிக்சர்ஸ் அத்தானா என்னோடய ஃபாதர் ஓகேங்களா அது நிறைய பேர் வந்து அப்பப்போ ப்ளாக் பார்க்கும்போது கேட்குறீங்க ஸோ அவ்வளோதான் கண்டிப்பாக எங்கள் அத்தா எங்களுக்காக துவா செய்வாங்க அவங்களோட துவா என்றைக்குமே சித்திக்காகவும் இந்த குட்டீஸ்க்காகவும் சித்திகா பாப்பாக்காகவும் அப்புறம் என் தங்கச்சி பொண்ணு ஃபெரா பாப்பாக்காகவும் என்றைக்குமே இருக்கும் ஸோ குட்டி உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து சேட்டை பண்ணிட்டு ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ட்ராக் தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு செம்ம ஒரு என்ன சொல்கிறது செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அண்ட் இந்த பிரிட்ஜ் மாதிரி போகிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இது வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ நீங்களும் வந்து உங்கள் குட்டீஸ் இந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க இதை பாருங்க இந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்கன்னாலும் கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம் கிஃப்ட் பண்ணலாம் உங்க குட்டீஸும் வந்து இந்த ஒரு லீவ் அந்த ஹாலிடேஸ்ல ரொம்ப ஜாலியாக இண்டோர் கேம்ஸ் மாதிரி விளையாடுவாங்க ஸோ அவ்வளோதான் இந்த பிளாக் வந்து இதோட முடியுது இந்த பர்த்டே பிளாக் அலஹம்துல் இல்லா பேர்தே ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு அல்ஹம்துல்லா ஸோ எங்களுக்காக இன்ஷல்லா என்றைக்குமே துவா செஞ்சுட்டே இருங்க நானும் உங்கள் எல்லாருக்காகவும் இன்ஷாலா துவா செய்கிறேன் நிறைய பேர் வந்து பேர்தே பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால் நான் இதில் வந்து பிக்சர்ஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அண்ட் சித்திகா பாப்பா வந்து இந்த பர்த்டேயில் அண்ணன் கூட இருந்தது ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு தருணம் அலகம்துல் இல்லா ஸோ அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடியுது ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சித்தி குட்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலோட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் நான் டெய்லி டெய்லி எதனா ஒரு அப்டேட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருப்பேன் அதுலேயும் நம்ம கணக்கில் இருக்கலாம் போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அஸ்லாம் வலைக்கும் பாய்